என்ன சொல்றாங்க ஆராசா மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்துக்களை புண்படுத்திவிட்டார் யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கணும் தி இஷ்யூஸ் அத ராஜா டிட் இன் மிஸ்டேக் நான் மன்னிப்பு கேட்க தயார் எல்லாம் மன்னிப்பு சொல்றா லூசு அப்போ சனாதனம் தர்மம் பேசுகிற இந்து வேற அரசியல் சட்டம் சொல்ற இந்து வேற சனாதனம் பேசுகிற இந்து ஆர் என் ரவி சனாதனம் பேசுகிற இந்து சங்கராச்சாரி சனாதனம் பேசுகிற இந்து அவள் சனாதனத்துக்கு வெளியிட இருக்கிறது பாவம் அண்ணாமலை பாவம் வானதி சீனிவாசன் பாவம் எடப்பாடி பழனிசாமி பாவம் ஓ பன்னீர்செல்வம் எப்படி பிறகு காசோ இறந்ததற்கு பிறகு ராகுல் காசோ சொன்னானோ எங்கள் புரட்சிக்கு மூப்பில்லை என்று சொன்னானோ அதை போல கலைஞருக்கு பின்னாலும் திராவிட மாடலுக்கு மூப்பில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவனை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன் அதனாலதான் சங்கிகள் எல்லாம் கோபம் சங்கிகளுக்கு எல்லாம் கோபம் இப்ப என்ன சொல்றாங்க ஆராசா மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்துக்களை புண்படுத்தி விட்டார் ஒண்ணு மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம் மன்னிப்பு கேட்பது என்பது மனித மாண்பு நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொன்ன அவனோட முட்டால் அவனோட வரட்டுத்தனமான அயோக்கியம் எவனும் கிடையாது யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கணும் தி இஷ்யூஸ் அத ராஜா டிட் இன் மிஸ்டேக் நான் மன்னிப்பு கேட்க தயார் எல்லாம் மன்னிப்பு சொல்றா லூசு என்ன சொன்ன நான் ரொம்ப நல்ல ஆர்குமெண்ட் ஆக்கிறாங்க இந்த திருப்பதி நாராயணன் ஒரு ஆள் மதிக்கிறேன் he has put forth a very legitimate argument ஒரு நல்ல ஆர்குமெண்ட் ஆச்சு சார் இந்து மதத்துல சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனா இப்ப அந்த இந்து மதம் இல்ல அம்பேத்கர் இந்து சட்டம் கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு ராஜா சொல்றது பொருந்தாது வேணும்னு சொல்றாரு அது இந்துக்களை இழிவுபடுத்துது seems to be legitimate பார்க்கறது சரியா இருக்கு இல்லைன்னு சொல்லல யார் செஞ்சாலும் நான் பாரு நான் தூஜியா பார்த்தேன் இந்த தில்லாதவங்களை எல்லாம் அனுப்ப வச்சு கூடாது நீ சொல்றது கரெக்ட் அப்ப இருந்த இந்து மதம் இப்ப எல்லாம் சொல்ற எனக்கு ஒரு கேள்வி ஏன் நான் பெரியார் தடல பேசினேன் ஏன் பெரியார் தடல இந்து மதத்துல இப்படி இருக்குன்னு நான் ஏன் சொன்னேன் ஏன் சொன்னேங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க அதுல வருது சாதாரத்தை பத்தி வருது முதல்ல நான் சொல்லிடுறேன் இந்துக்களுக்கு ராஜா எதிரியா இந்துக்களுக்கு கருணாமி எதிரியா கண்ணப்ப எதிரியா வேலு எதிரியா நன்மாரா எதிரியா இல்ல நீங்க தான் எதிரியா யாரு இந்துக்கள் தான் யாரு எதிரி இல்ல யாருக்கு எதிரின்னு வரேன் நான் நான் கேட்கிறேன் 1951 பிற்படுத்தப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் பெரியார் இடஒதுக்கீடு இருந்துச்சு அது வேண்டாம்னு ரெண்டு பிராமணர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போனாங்க உச்ச நீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொன்னாங்க யார் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கவுண்டரு தேவரு நாடாரு யாதவரு வன்னியாரு செட்டியாரு நாயுடு இவங்க தானே இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது யாரு திராவிட இயக்கம் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது யாரு பெரியார் அண்ணா 60% இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களை நீ இந்துக்கள் என்று வைத்திருக்கிறார் அந்த இந்துக்களுக்காக உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அவர்களுக்கு உரிமைக்கு போராடி பெற்றுத்தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகமும் நாங்க இந்துக்கு எதிரில் இல்ல விட்டு இந்துவிலே இரண்டு வகை இந்துவிலே இரண்டு வகை நான் சொல்லல His Excellency Governor of Tamil Nadu says, வந்திருக்கிற பத்திரிகையை சொல்லுகிறேன் அரசியல் சட்டம் வந்துருச்சு இல்ல இந்துக்களுக்கு நாங்க எதிரே சொல்லிட்டோம்ல ஆனால் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சாரி கவர்னராக இருக்கிற பேர் என்ன எம் என் ரவியா ஆர் என் ரவி His Excellency ஆர் என் ரவி He took oath on the Constitution. I, R. N. Ravi, do hereby solemnly affirm to uphold the Constitution of India. அதான் நீ எடுத்த ஆரம் வடியாகிய நான் இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்த மாநிலத்துடைய கவர்னராக இருந்து அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவேன் சொல்லல கவர்னர் தானே நீங்க உங்களை நான் மதிக்கிறேன் யுவர் மை எக்ஸலன்சி யுவர் மை கவர்னர் ஐ ஹேவ் டு பால் நான் உங்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறேன் பட் வாட் யூ டிட் இஸ் ரைட் ஆர் ராங் இந்தியாவுக்கு அரசியல் சட்டம் வந்துருச்சு இல்ல அரசியல் சட்டத்தை நீ கேட்டுட்டல நான் அரசியல் காப்பாற்றுவேன் சனாதனம் எங்க வந்துருச்சு இப்போ திருப்பதி நாராயணனுக்கு அரசியல் சட்டம் வந்ததற்கு பிறகு மனுஷ பிரிதி இல்லை சனாதனம் இல்லை சொன்ன இது திருப்பதி நாராயணன் பெரிய தமிழர்கள் அமெரிக்க நாராயணன் அப்போ சனாதனம் தர்மம் பேசுகிற இந்து வேற அரசியல் சட்டம் சொல்ற இந்து வேற சனாதனம் பேசுகிற இந்து ஆர் என் ரவி சனாதனம் பேசுகிற இந்து சங்கராச்சாரி
சனாதனம் பேசுற இந்து அவள் சனாதனத்துக்கு வெளியிட இருக்கிறது பாவம் அண்ணாமலை, பாவம் வானதி சீனிவாசன், பாவம் எடப்பாடி பழனிசாமி, பாவம் ஓ பன்னீர்செல்வம், பாவம் எல்லாம் பாவம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.